அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரணவ யோகா. நம்மளோட கடந்த வீடியோவில் நம்ம லைஃப்பை எப்படி சரியாக பிளான் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்த்துருந்தோம். இது வரைக்கும் நான் அந்த வீடியோ பார்க்காதுன்னா மேலே கார்டு கொடுக்குறேன், போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அண்டு இன்னைக்கு வீடியோவில் நம்ம பிளான் பண்ணால் மட்டும் பார்த்தாது இல்லைங்களா, அதை எப்படி பிளான் பண்ண விஷயத்தை சரியாக செயல்முறைப்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருக்குமே நம்ம லைஃப்ல எண்ணங்கள் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய போராட்டமா இருக்குது, பிரச்சனையா இருக்குது. எண்ணங்களை நான் எப்படி கட்டுப்படுத்துறது, எனக்கு பிடிக்காத மாதிரியான எண்ணங்களே வந்துகிட்டு இருக்குது, நான் என்னதான் ட்ரை பண்ணாலும் எனக்கு நெகட்டிவ் தாட்ஸே வந்துகிட்டு இருக்குது இப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ இன்னைக்கு அதை எப்படி சரி பண்றது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். இப்போ நம்மளோட எல்லாத்தோட லைஃப்லயுமே பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்கூல் டேஸ் நினைச்சு பார்த்தா எப்படி இருக்குது இல்லைங்களா. நம்ம ஸ்கூல் டேஸ் நினைக்கும்போது சாதாரணமாக நினைக்கிறோம் இல்லையே, அந்த ஒரு எண்ணத்தை நம்ம மனசுக்குள்ள கொண்டு வரும்போதே நமக்குள்ள ஒரு இன முடியாத ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி. அந்த தருணத்துல இருந்த நம்மளோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், டீச்சர்ஸ் எல்லாத்தையுமே மிஸ் பண்றோம் இல்லைங்களா. அது ஒரு உணர்வு பூர்வமான ஒரு நிகழ்வா இருக்கு. இப்ப நம்ம அதை பத்தி நினைச்சாலுமே கூட நம்மளுக்கு அந்த மாதிரியான ஒரு சாதாரண எண்ணமா இருக்கும், ஒரு உணர்வு பூர்வமான எண்ணமா இருக்குதா இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரிதான் நம்மளோட எண்ணங்கள் அப்படிங்கிறது நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்களை பத்தி நம்ம சாதாரணமா ஒரு தாட்ஸை கிரியேட் பண்ணும்போதே அது உணர்வு பூர்வமா வந்து அது உங்களுக்கு வருது. ஸோ அதே மாதிரிதான் நம்மளுக்கு நம்மளோட நெகட்டிவ் தாட்ஸை நம்ம எப்படி குறைக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்கள் மேல நம்ம கவனத்தை செலுத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு பிடிக்காத எண்ணங்கள் வராம போகுது. இது ரொம்ப சிம்பிளான கான்செப்ட்ல இருக்கு. நம்ம பெருசா போய் எதுவும் பண்ண வேண்டியதில்லை, உட்காந்து தியானம் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. நம்மளுக்கு எப்பவுமே நம்ம பிடிச்ச விஷயங்கள் மேல, நம்மளுக்கு சந்தோஷம் தரக்கூடிய எண்ணங்கள் மேல மட்டுமே நம்ம கவனம் செலுத்திட்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட வாழ்க்கை, நம்மளுக்கு வரக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே கட்டாயமா ஒரு பாசிட்டிவான தாட்ஸ் வந்து கட்டாயமா அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். எப்ப நம்மளோட எண்ணங்கள் பாசிட்டிவா ஒரு நேர்மறை எண்ணங்களா வர ஆரம்பிக்குதோ நம்ம வாழ்க்கை சந்தோஷமா மாற ஆரம்பிச்சோம். மீன்ஸ் இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை வந்து ரொம்ப சந்தோஷமா ஆனந்தமா மாற ஆரம்பிச்சோம். எப்ப நம்ம இன்னைக்கு நம்ம சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, நாளைக்கு நம்மளோட வாழ்க்கை, நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே நம்மளுக்கு சந்தோஷம் தரக்கூடிய நிகழ்வுகளாக தான் அமையும். ஸோ இதை நம்ம கடந்த வீடியோல நிறைய டைம் இதை நம்ம பேசியிருக்கோம், பார்த்துருக்கோம். ஸோ இவ்வளவுதாங்க ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். நம்ம எப்பவுமே நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்கள், நம்மளுக்கு சந்தோஷம் தரக்கூடிய எண்ணங்கள் மட்டுமே நம்ம மைண்ட்ல திரும்ப திரும்ப கொண்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா இது வந்து நம்மளோட ரொட்டீன் லைஃப்ல நடக்க போகுது. ஸோ இதைத்தான் நம்மளோட அந்த பிளானிங் வீடியோ போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதுல நம்ம எழுதுறத பத்தி பேசிருக்கோம். ஸோ நீங்க ஒரு லிஸ்ட் போட்டிருக்கீங்க, அந்த லிஸ்ட் போட்டதுக்கு அப்புறமா அதை வந்து எடுத்து வச்சு உணர்வு பூர்வமா இப்போ உங்களுக்கு அந்த விஷயங்கள் நடந்துட்ட மாதிரி உங்க மனசுல தெளிவா நீங்க அதை உணர ஆரம்பிக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம அதை எழுதிட்டோம் அப்படின்னா சும்மா எழுதி மட்டும் வச்சுட்டோம் அப்படின்னா அது வேலை செய்யாது. நம்ம அதை தெளிவா, இப்ப நீங்க உதாரணத்துக்கு ஒரு சொந்த வீடு கட்டணும் அப்படின்னு நீங்க அதுல எழுதிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நான் வந்து சொந்த வீடு கட்டிட்டேன் அப்படின்னு நீங்க எழுதிட்டீங்க. ஓகே ரைட். இப்ப சொந்த வீடு கட்டிட்டேன் அப்படின்னா உங்களோட உணர்வை வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உருவாக்கணும். இப்போ நீங்க காலையில எழுந்த உடனே தூங்கி கண்ணை விழிச்ச முதல் செகண்டே நீங்க உங்களோட சொந்த வீட்டுலதான் இருக்கீங்க. உங்களோட பெட்ல, உங்களோட சொந்த வீட்டுல இருக்கிற மாதிரி நீங்க உணரணும். உணர்ந்து எழுந்து உட்கார்ந்து கண்ணை மூடி உங்களோட மனசுல தெளிவா அந்த எண்ணங்களை, காட்சிகளை உருவகப்படுத்தணும். நீங்க எந்த அளவுக்கு உணர்வு பூர்வமா சந்தோஷமான மனநிலையோட அதை நீங்க செய்யறீங்களோ அவ்வளவு சீக்கிரமா அது வந்து உங்களை வந்தடையும். இதை நீங்க செய்யறதுக்கு வந்து உங்களுக்கு சந்தோஷமா இருக்குதா இல்லைங்களா. சொந்த வீட்டுல இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு உணர்வை கிரியேட் பண்ணாலே உங்களுக்கு நல்லா இருக்குதா இல்லைங்களா. ஸோ இப்ப இல்லைனாலும் அந்த உணர்வுகள் நம்மளை சந்தோஷப்படுத்துதா இல்லைங்களா. ஸோ நம்ம அந்த உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம இப்ப அந்த சொந்த வீட்டுல இருக்கிற மாதிரி முழுமையா உணர்ந்து அதை நம்ம செய்யும்போது ரொம்ப சீக்கிரமா அதுக்கு உண்டான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். மேபி நீங்க பேங்க்ல லோன் கேட்டிருந்தது சாங்க்ஷன் ஆகலாம், இல்ல ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு தொழில் மூலமா ஒரு நல்ல லாபம் கிடைச்சு ஒரு புதிய ஒரு வருமானம் வந்து உங்களுக்கு வரலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். ஏன்னா நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது வந்து எப்படி நடக்குங்கிறது நம்மளுக்கு தேவையில்லை. ஆனா நீங்க இன்னைக்கு உருவாக்கக்கூடிய எண்ணங்கள், உணர்வுகள் நாளைக்கு உங்களை அதே மாதிரியான ஒரு நிகழ்வுகளுக்கு கொண்டு போய் சேர்க்கும். இதுதான் நம்மளோட வாழ்க்கையோட நியதி. இப்படிதான் நம்மளோட லைஃப் போயிட்டு இருக்குதுங்க.
ஆனா நம்மளுக்கு இந்த இந்த மாதிரியான ஒரு எண்ணங்களை வந்து நம்மளுக்கு தேவையான மாதிரி, நம்மளுக்கு பிடிச்சுக்கிற மாதிரி, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வச்சிருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் கிடைச்சிருக்கிறது உண்மையாலுமே வரம் தான் இல்லைங்களா? அதனாலதான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன். ஸோ நம்மளோட எண்ணங்களை நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கிறதுக்கு எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட வழிமுறைகள் இருக்குது. அதை நம்ம தான் இது வரைக்கும் வந்து அதை எடுக்காம விட்டுருக்கோம். மேபி தெரிஞ்சோ தெரியாமலோ நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி எண்ணங்களை உருவாக்குறதுக்கு பதிலாக பிடிக்காத எண்ணங்களை உருவாக்கி இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டுக்கிட்டு வந்திருக்கோம். ஸோ இப்போ புரிஞ்சிருச்சு இல்லைங்களா, நம்மளோட எண்ணங்களை நம்ம எப்படி கையாளணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இப்போ தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னிலேருந்து நீங்கள் உங்களோட வேலைகளை ஆரம்பிங்க, மீன்ஸ் அந்த எழுதுங்க. முதல்ல நோட்டில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து தெளிவாக எழுதிட்டு, எழுதி முடிச்சுட்டு அப்போவே கண்ணை மூடி உட்காந்து உங்கள் மனசில் தெளிவாக அந்த காட்சிகளை உருவகப்படுத்துங்க. அது வந்து உணர்வு பூர்வமாக அந்த விஷயங்களை உருவகப்படுத்துங்க. அதை முடிச்சுட்டு அத்தோடு அதை விடவும் வேண்டாம். நீங்கள் சொந்த வீட்லேயே இருக்கிற மாதிரியான உணர்வோடு அன்றைக்கி நாள் பூராவே இருங்களேன், பார்க்கலாம். ட்ரையல் தானே, முயற்சி பண்ணி பார்க்கலாமே. கொஞ்சம் முதல் ஆரம்பத்தில் கொஞ்சம் மனசு வந்து இது பொய் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் உங்களுக்கு அப்படி தோணினாலும், நாள் போக 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 உங்களுக்குள்ளே வந்து ஒரு விதமான அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை வந்துடும். எப்போ உங்களுக்குள்ளே அந்த மாதிரியான ஒரு மனசுக்குள்ளே தெளிவாக பதிஞ்சிருச்சோ, அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு உண்டான விஷயங்கள் அடுத்தடுத்து கட்டாயமாக, நான் முதலே சொன்ன மாதிரி கட்டாயமாக நடக்கும். ஸோ முயற்சி பண்ணி பார்க்கலாம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம முயற்சி பண்ணணும். எப்பவுமே நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்துட்டோம், இதோட முடிச்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இதை ஒரு மாதம் ட்ரை பண்ணி தான் பாருங்களேன் இல்லைங்களா? எவ்வளவோ நம்ம யூடியூப்பில் வீடியோ பார்த்துருக்கோம், எவ்வளவோ விஷயங்கள் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். எதையுமே நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தால் மட்டும் வேலை செய்யாது. அந்த விஷயங்களை, நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை நம்மளோட வாழ்க்கையில் கொஞ்சமாக அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இந்த விஷயத்தை நீங்கள் செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை, வேறு செஞ்சு உழைக்க வேண்டியதில்லை, ஒன்று போய் 1000-10000 செலவு பண்ண வேண்டியதில்லை. உட்காந்த இடத்துல நம்ம சொல்லியிருக்கோம், நீங்கள் கேட்டிருக்கீங்க. ஸோ லைஃப்பில் அப்ளை பண்ணி தான் பார்க்கலாமே என்ன தான் நடக்குதுன்னு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த விஷயங்களை அப்ளை பண்ணி உங்களுக்கு என்ன மாற்றங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்டுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் உங்கள் மனசில் எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நானும் உங்களுடைய எண்ணங்கள் நடக்கணும்னு வேண்டிக்கிறேன். மேலும் நம்மளோட சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு அப்டேட் வந்துடும். எனக்கு கொஞ்சம் லேட்டாக தான் போட்டுக்கிட்டு இருக்கோம், பட் இருந்தாலும் இனி சீக்கிரமாக வர மாதிரி ட்ரை பண்ணுறோம். அண்டு உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் சந்தேகம் இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பர்சனலாக ஏதாவது விஷயம் இருந்தாலும் கீழே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. எப்படி நான் இன்னுமே சிறப்பாக செயல்படுறது அப்படிங்கிற சம்மந்தமான கேள்விகள் இருந்தால் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க. இது மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். மேலும் பிரணவ யோகாவுடன் இணைந்திருங்கள். வேற ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.